அமெரிக்கா என்ற அந்த மண்தான் ஒரு மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடிய மண். இந்தியர்கள் எல்லாம் அமெரிக்காவில் சென்று வேலை பார்க்கத்தான் லாயக்கு என்று சொல்லக்கூடிய நிலையில், அமெரிக்காவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், சீனாவாக இருக்கட்டும், இவர்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளி இந்தியாவுடைய விக்ரம் லேண்டரை அதன் மூலமாக நிலவினுடைய ஒவ்வொரு பகுதியையும் புகைப்படம் பிடிக்கக்கூடிய ஒரு மகத்தான சாதனையை இன்றைக்கு ISRO என்று சொல்லக்கூடிய இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் என்ற நம்முடைய தேசத்தின் கட்டமைப்பு நிகழ்த்தி காட்டியிருக்கிறது. இந்தியா நிலவில் கால் பதிக்க போகிறது என்ற ஒரு சாதனைக்குரிய நிகழ்வு இந்த உலகத்தின் மத்தியில் எதிர்பார்ப்பை அதிகமாக்கிக் கொண்டிருக்கும் பொழுது, ரஷ்யாக்காரன் போட்டிக்கு Luna 25 என்று சொல்லக்கூடிய ஒரு ராக்கெட்டை விடுகிறான். நாம 40 நாள் பயணிக்கக்கூடிய ஒரு ராக்கெட்டை அனுப்பினால் 15 நாள்ல நிலவை தொடக்கூடிய அந்த ராக்கெட்டை விடுகிறான். எதற்காக? இந்தியாவை விட நாங்கள் சக்தி பெற்றவர்கள் என்று ஆணவத்தோடு சொல்வதற்காக அவன் விட்ட அந்த ராக்கெட் பாதி வெளியிலேயே வெடித்து சுக்குநூறாக போன நிலையில், நாம் பொறுமையாக சென்றாலும் உறுதியாக செல்வோம் என்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய வழிகாட்டுதலில் நிலவை கால் பதித்திருக்கிறோம். ஒரு மணி நேரத்திற்கு முன்னால நம்முடைய பாரதத்தின் கொடியோடு விக்ரம் லேண்டர் கால் பதித்திருக்கிறது என்றால் இது எவ்வளவு பெரிய சாதனை! இந்த சாதனையை பார்த்த ஒவ்வொரு இந்தியர்களும் அப்படியே வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, தலை எழுந்து குதித்து கை தட்டி கண்ணீர் வந்து, அதுக்கு அளவே கிடையாது. எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சி! ஒரு பாரத தாயின் பிள்ளையாக ஒவ்வொரு 140 கோடி இந்திய குடிமக்களும் சந்தோஷம் அடையக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை படிப்படியாக நிகழ்த்தி காட்டி, நம்முடைய விஞ்ஞானிகள் ஒவ்வொரு முறையும் சந்திராயன் 1, சந்திராயன் 2 என்று ஒவ்வொரு முறையும் அவர்கள் அந்த தோல்வியின் நிலையிலே செல்லும் பொழுதெல்லாம் தட்டி கொடுத்து அவர்களுக்கு தேவையான ஊக்கத்தை கொடுத்து, ஒவ்வொரு விஞ்ஞானிகளோடும் நான் இருக்கிறேன் என்று நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்த அந்த வைராக்கியமும் அந்த வாழ்வியல் முறைக்கான வெற்றியும் தான் இன்றைக்கு பாரதம் தலை நிமிர்ந்திருக்கிறது. இனிமே பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எந்த நாட்டிற்கு சென்றாலும் அந்த நாட்டின் அதிபர்கள் விமான நிலையத்திற்கு வந்து வரவேற்பார்கள். ஏனென்றால் உலகின் வல்லரசில் முதன்மையானதாக இனி பாரதம் இருக்கும். இந்த பாரதம் உலகின் பொருளாதார வல்லமை படைத்த 5வது நாடாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாட்சியில் உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில், இந்த பாரதம் உலகில் உள்ள அத்துணை தலைவர்களும் போற்றக்கூடிய ஒரு தலைவராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கக்கூடிய நிலையில், இந்த பாரதம் இதனுடைய வாழ்வியல் முறையை உலகில் உள்ள அத்துணை நாடுகளும் பிரமிப்பாக பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில், சாதனைகளை அடுக்கிக் கொண்டு போகும் மத்திய அரசினுடைய ஒரு மகத்தான ஆட்சியில் நாம் எல்லாம் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம் என்றால் இது சாதனையின் ஆட்சி. இது பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்ற ஒரு யுக புருஷனின் ஆட்சி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்ற ஊழல் கரைபடியா உத்தமனின் ஆட்சி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்ற உண்மையான அனைத்து மக்களுக்கும் சமூக நீதியை கொடுத்தவனின் ஆட்சி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்ற மகத்தான மாமனிதனின் ஆட்சியிலே இன்றைக்கு பாரதம் பாதுகாப்போடு இருக்கிறது. பகைவர்களை கண்டு அஞ்சாமல் இருக்கிறோம். நெஞ்சை நிமிர்த்து சொல்கிற, ஆம், நாங்கள் பாரதியர்கள், நாங்கள் இந்தியர்கள், நாங்கள் ஹிந்துஸ்தானியர்கள். ரொம்ப சந்தோஷமா சொல்றோம். அப்படிப்பட்ட சாதனைகள் இருக்கக்கூடிய இந்த ஆட்சியிலே இதை கவிழ்க்க வேண்டும். உலகின் குருவாக பாரதம் முன்னேறி கொண்டிருக்கும் பொழுது இதை எப்படியாவது ஆங்கிலேய சீன பாகிஸ்தானிய கைகூலிகளாக இங்கு இயங்கிக் கொண்டிருக்கிற தேச விரோத சக்திகள், இந்த தேசத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய பல்வேறு மோசடி கும்பல்கள் அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு மாயையை, ஒரு பிம்பத்தை
பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாரதம் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே இந்த வளர்ச்சியை பிடிக்காத நம்முடைய அந்நிய நாட்டினுடைய சக்திகள் எப்படியாவது இந்த வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்றால் இந்த நாட்டை பற்றியே எண்ணிக்கொண்டிருக்கிறார். 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் இந்த தேசத்திற்காகவே உழைத்துக் கொண்டிருக்கிறார். எந்த நாட்டிற்கும் அஞ்சாமல் தன் தேசத்துடைய மக்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிற நரேந்திர மோடி என்ற ஒரு மனிதனுடைய அந்த கனவை, அந்த முன்னேற்றத்தை தடுக்க வேண்டும் என்ற சதிச்செயலை இன்றைக்கு அந்நிய நாட்டு சதிகள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது என்றால் அந்த சதி கும்பல்களை இங்கு ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சதி கும்பலுக்கு பெயர்தான் INDIA என்று சொல்லக்கூடிய ஒரு கேடுகட்ட சுயநல கூட்டணி. எல்லாம் சேர்த்தா இந்தியான்னு வரும். ஆனா இந்தியா என்று சொல்லுவதற்கு அருகதேற்றவர்கள் இவர்கள். பாரதத்தை சீன மக்களுக்காக கொடுத்தவர்கள் இவர்கள். பாரதத்தை பாகிஸ்தானிற்கு பகிர்ந்து கொடுத்தவர்கள் இவர்கள். பாரதத்திலிருந்து பங்களாதேஷ் என்ற ஒரு நாடு உருவாவதற்கு தலைமை வகித்தவர்கள் இவர்கள். ஏன் நம் பக்கத்தில் இருக்கிற கச்சத்தீவு நம் பாரதத்தின் மண்ணை பறிகொடுத்த சண்டாளர்கள் இவர்கள். இந்த அயோக்கியர்கள் சண்டாளர்கள் பாரதத்தை இந்தியா என்று ஒரு பெயரை வைத்து, ஒரு கூட்டணியை வைத்து இந்திய மக்களை ஏமாற்ற நினைக்கிறார்கள் என்றால் இந்த மோசடி கூட்டணியை தூக்கி எறிய வேண்டியது நம்முடைய கடமை.